இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 57 முதல் 66 மேலும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கத்தோலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய தாய் திருஅவையானது திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் அறிந்தது போல நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே வழக்கமாக புனிதர்களுடைய இறந்த நாள், அவர்கள் விண்ணகத்திலே பிறக்கின்றார்கள், ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க செல்லுகிறார்கள் என்று சொல்லி இறப்பை தான் நாம் வழக்கமாக திருவிழாவாக கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அன்னை மரியாளினுடைய பிறப்பு, அதற்கு அடுத்தார்படியாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, இவர்களுடைய பிறப்பு பெருவிழாக்களை மட்டுமே நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது கொண்டாடி மகிழ்கிறது. அப்படியென்றால் இவர்களுடைய பிறப்பு மிகச் சிறப்பான ஒன்றாக ஆண்டவருடைய திட்டத்தின்படி திருவுளத்தின்படி முன் குறித்து வைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இவருடைய பிறப்பும் கொண்டாடப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களில் இறுதியான இறைவாக்கினர். இந்த திருமுழுக்கு யோவானுக்கு அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா இறைவனுடைய மகனே வந்துவிட்டார். எனவே இறைவாக்கினர்களுள் இறுதியானவர் திருமுழுக்கு யோவான். அந்த பாரம்பரியத்திலே முன் குறித்து வைக்கப்பட்டவராக இந்த திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பணி வாழ்க்கைக்கு பாதையை செம்மையாக்க வந்தேன் என்று சொன்னவர். இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று மெசியாவை எல்லோரிடத்திலும் சுட்டி காண்பித்து தன்னிடத்தில் வந்த மக்களுக்கு மெசியாவை சொல்லிக் கொடுத்தவர். இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே திருமுழுக்கு கொடுத்தவர் இந்த திருமுழுக்கு யோவான்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே அந்த திருமுழுக்கு யோவான் மாபெரும் இறைவாக்கினுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த திருமுழுக்கு யோவானை போல நாம் ஆண்டவருடைய பாதையை செம்மையாக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே இந்த திருமுழுக்கு யோவானை போல ஒரு இறைவாக்கினராக சக மனிதர்களுக்கு பாதையை உருவாக்கி கொடுப்பவராக ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். நம்மால் என்ன செய்ய இயலுமோ அதை செய்வது. நாம் ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வேலை நல்ல ஒரு வருவாயை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லது நாம் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்று சொன்னால், நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நாம் வழிகாட்டலாமே. நாம் ஒரு திறமையில் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்களும் அதில் வளரும்படியாய் அந்த திறமையை, அந்த அறிவை, அந்த ஞானத்தை அவர்களுக்கும் கடத்தி கொடுக்கலாமே. பல நேரங்களிலே நாம் இதை செய்வதில்லை. எங்கே என்னை விட அவர்கள் முன்னேறி விடுவார்களோ, இவர்கள் முன்னேறிவிட்டால் எனக்கு இப்பொழுது வணக்கம் செலுத்துவது போல மதிப்பது போல மதிக்காமல் இருந்து விடுவார்களோ என்று சொல்லி கொஞ்சம் தெரிந்தவர், ஒரு ஆசிரியராக, ஒரு கற்றுக் கொடுப்பவராக இருப்பவர் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னிடத்தில் கேட்டு உதவி கேட்டு வருபவர்களுக்கு, கற்றுக்கொள்ள நினைப்பவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதில்லை. பயம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, பிறருக்கு நாம் பாதை காட்ட, இந்த பாதையை உருவாக்கி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கின் வழியாக இப்படியாக வழிகாட்டக்கூடிய ஒரு பொறுப்பை பெற்றிருக்கிறோம். அது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், நம்முடைய உடன் பிறந்தவராக உறவினர்களாக இருக்கலாம். நாம் இப்பொழுது நன்றாகத்தானே இருக்கிறோம், ஆனால் நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களா? நாம் படித்து முன்னேறிவிட்டோம், ஆனால் அடுத்த பிள்ளைகள் படிக்கின்றார்களா? அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? வெறும் இந்த உலகத்தின் செல்வத்தை மட்டுமே சேர்த்து வைக்காதீர்கள், விண்ணுலகத்திலே உங்களுடைய செல்வத்தை சேர்த்து வையுங்கள். உங்களால் இயன்றவரை ஒரு வழிகாட்டியாக இருந்து சக மனிதர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பவராக இருங்கள். இன்னுமாக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவானுக்கு பெயரிடக்கூடிய அந்த நிகழ்வில் செக்கரியா வாய் பேச முடியாத நிலையில் இருந்தாலும் கூட ஒரு எழுது பலகையை வாங்கி அதிலே அந்த பெயரை எழுதி கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு பாதை அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான மாற்று பாதை எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டும். தன்னால் பேச முடியாது என்று சொல்லி அவர் அப்படியே இருந்திருக்கலாம், அடுத்த வாய்ப்பு என்ன என்பதை தேடுகிறார். ஒரு தோல்வி என்பது, ஒரு வாய் பேச முடியாத நிலை என்பது, அது நிரந்தரமான தோல்வி அல்ல, அது முடிவு அல்ல. இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, இன்னொரு பாதை இருக்கிறது என்பதை இந்த செக்கரியா புரிந்து கொண்டார். எனவே ஒரு எழுது பலகை ஒன்றை வாங்கி அதிலே திருமுழுக்கு யோவனுடைய பெயரை, இதுதான் யோவான் தான் இவருடைய பெயர் என்று சொல்லி கொடுக்கிறார். இப்படியாக நாமும் நம்முடைய உடல் குறைபாடுகளை அல்லது நம்முடைய தற்காலிக தோல்விகளை எல்லாம் நினைத்து முடங்கி போய்விடாமல், மாற்று வழி என்ன, அடுத்த பாதை எங்கே இருக்கிறது என்பதை தேடுவோம். இறைவன் நிச்சயமாக எல்லா கதவுகளையும் நமக்கு அடைத்து வைத்திருக்க மாட்டார். திறக்கப்பட்டிருக்கக்கூடிய கதவுகளை கண்டுபிடிப்போம், வாழ்வின் முன்னேறுவோம். இறைவன் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவில் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இதோ திருமுழுக்கு யோவான் உம்முடைய பாதையை செம்மையாக்கினாரே, ஆண்டவரே இயேசுவே உம்மை சுட்டி காண்பித்தாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்மை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு எங்கள் மீட்பராக கண்டுணர்ந்து உம்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு, எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாவம்
பலவீனங்கள் எல்லாம் நிறைந்த பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட ஆண்டவரே, உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினால், உம்முடைய அளவு கடந்த அன்பினால், உம்முடைய அளவு கடந்த மன்னிப்பினால், உம்முடைய அளவு கடந்த பரிவினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பார்த்து உணரவும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறவும், முன்னேறிய நாங்கள் ஆண்டவரே இயேசுவே சக மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாய், நல்லதொரு வழிகாட்டியாக இருந்து நல்லதொரு முன்மாதிரியாக வாழும்படியாய் நீர் எங்களை செய்தருளும். இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் உம் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய அவர்களை தொடும், நிறைய அவர்களை குணப்படுத்தும். மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலே ஆண்டவரே, நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போய் விடாதபடியாய் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும் ஆண்டவரே, அவர்கள் இன்றே முழுமையான சுகம் பெறுவார்கள். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட குழந்தை செல்வத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகியும் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் ஆண்டவரே உமையே நம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை துடைக்க வாரும். அவர்களுக்கு தேவையான குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதி. இதோ பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே, அவருடைய எதிர்காலம் என்னவாகும் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோருடைய மன வேதனைகளை எல்லாம் போக்கும்படியாய் ஆண்டவரே, இதோ திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் நல்லதொரு திருமண வாழ்வை அமைத்து கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதி. இதோ அடுத்த நிலைக்கு அரசு பொது தேர்விலே இருந்து அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லபடியாய் கல்வி பெறும்படியாய், அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்கள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு கொடுத்தரும். அவர்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாகவும், வாழ்விலே வெற்றி பெறும்படியாகவும் நீரேமுடைய ஞானத்தினால் அவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ அந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். கடன் தொல்லைகளிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலையை தாரும். விபத்துகள் தீமைகளிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.